பயணம் போறதுக்கு முன்னாடி கடைசியாக கடிதத்தை தான் போனார் ஊருக்கு போறேன் போயிட்டு வர வரைக்கும் காசையாவது எழுதிட்டு தான் போயிருந்தாரு குறிப்பாக கல்வி போன்ற விஷயங்கள்ல இப்போ ஒரு நகரத்தில் ஒரு சென்னை போன்ற நகரத்தில் ஒரு இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளை துவங்குங்கன்னு சொல்லிட்டு ஒப்புதலுக்கு வழங்கிட்டு அதுக்கப்புறம் காசு தர முடியாது என்கிட்ட காசு இருக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ப பண்ணாங்க நம்ம செலவு பண்ணியாச்சு இதுக்கப்புறமும் வந்து நம்ம தான் செலவு பண்ணுங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க ஆனால் பள்ளிகளில் வந்து சர்வசிக்ஷா அபியானுங்கிற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய கல்வியில் வந்து இதில் மா ஒன்றிய அரசனுடைய பங்கு அறுபது விழுக்காடு மாநில அரசனுடைய பங்கு நாற்பது விழுக்காடு இதில் அந்த அறுபது விழுக்காடுக்கான பங்கு தொகையை வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து அந்த திட்டத்தின் கீழே இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் இப்போ ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபா தரலை அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடியே சம்பளம் போடணும் அந்த முப்பத்தொன்னாந்தேதிக்கு போடுறாங்க அப்படின்னா அது அதுக்கு இப்போ பணம் தரேங்கிறது தான் ஆயிருக்கு பேசுபோலாயிருக்கு முதலமைச்சர் கடிதம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு துறையும் ரீதியாக நீங்கள் நிதித்துறையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு துறை ரீதியாக வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டை ஒரு எதிரி நாடாக பாகிஸ்தான் எப்படி பார்ப்பாங்களோ அதுமாரி வந்து தமிழ்நாட்டை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதான் வேதனைக்குரிய விஷயம் நிதி நிதி நெருக்கடியை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மாநில அரசுக்கு இசு ஆகட்டும் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க சம்பளம் வரலைன்னா போராட்டம் பண்ணுவாங்க அப்ப மாநிலத்துக்கு ஒரு நெருக்கடி வரட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க யார்ட்ட வேலை பாக்குறாங்க மாநில அரசுட்ட வேலை பாக்குறாங்க சம்பளம் வரலைன்னா அவங்க யார்கிட்ட கேட்பாங்க ஒன்றாந்தேதி தேதி ஆச்சுன்னா சம்பளம் வரலன்னா அவங்க யார்கிட்ட கேட்பாங்க மாநில அரசு தான் கேட்பாங்க ஒரு ப நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்குமான பல்வேறு கடமைகள் இருக்கும் குடும்ப செலவு அது இதுன்னு நிறையா இருக்கும் இப்போ பணம் வரலைன்னா அவங்களுக்கு ஒரு அரசு மீதான ஒரு வெறுப்பு வரும் துரு தான் சொல்கிறேன்ல நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆறு லட்சம் பேரை நீக்கிறீங்கன்னா இந்த ஆறு லட்சம் பேருக்கு வந்து ஒன்றிய அரசு தான் நீக்கிச்சு மோடி தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியாது மாநில அரசு வந்து வேலை கொடுக்கல நமக்கு முன்னாடிலாம் நூறு வேலை திட்டத்துக்கு வந்து கூப்பிடு ஏன்னா அப்போ வந்து ஊர வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு கையில் தான் அந்த இருக்குது அப்புறம் அவங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து அவங்க சம்பளம் அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இவங்கள்ட்ட வந்து பணம் வரலைன்னா அப்போ இவங்க தான் காரணம் தான் வந்து ஏழை பா பாமர மக்கள் நினச்சிக்குவாங்க அப்போ அந்த பிரச்சனை வரட்டும் இப்படி இப்படி துறை ரீதியாக ஒவ்வொரு விதம் பழிவாங்கும் போதும் அந்த ஆன்டி இன்கம்மெண்ட்ஸை உருவாக்குவது மாநில அரசு மீது மக்களுக்கு கோபத்தை உருவாக்குது அது ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் கோபத்தை உருவாக்குறது இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு இந்த எஸ்எஸ்பியில் சர்வசிக்ஸா அபியானுக்கு எஸ்எஸ்சி வரக்கூடிய ஆசிரியர்களுக்கான இதில் வந்து பணத்தை நிப்பாட்டுறாங்க காரணம் வந்து நம்ம வந்து ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்படாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன எது என்னென்னா வந்து புதிய கல்விக் கொள்கை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் நமக்கான மாநில கல்விக் கொள்கையை அமைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் விஷயம் அப்படின்னு சொன்னாங்க அது நமக்கான உரிமை நம்ம வந்து கண்கரண்டஸ்டில் இருக்குது நமக்கான உரிமையை நாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கேரளா வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து இந்திய ஒன்றியத்துடன் மிக சுலபமாக ஜெல்லாகிக்கூடிய ஒரு இதாக தான் இருப்பாங்க இப்போ ஒரே நமக்கும் அவர்களுக்கும் வந்து பெரிய வேறுபாடு கிடையாது இன ரீதியாக மொழி ரீதியாக எல்லா வகையிலும் நம்மளோட வந்து நமக்கான சகோதரர் இளைய சகோதரன் சொல்லிக்கிறதுனால் தான் சொல்ல முடியும் தமிழில் வந்து கிளைத்த ஒரு மொழி ஜெனடிக்கலாகவும் பெரிய ஒரு வேறுபாடெல்லாம் இல்லாத ஒரு இனம் அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் நீங்கள் வந்து இந்தியை வந்து எதுக்க மாட்டாங்க இந்தியை ஏற்றுக்கொண்டு இந்தியத்துடன் வந்து இந்திய அரசுடன் ஒற்றி ஒன்றி கொண்டு அவர்களுடைய அரசியலை முன்னெடுப்பாங்க அதன் காரணமாக இந்தியாவினுடைய கொள்கை வகுப்பாளராக இந்தியாவிற்கு கூடிய மிக முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரியாக எல்லா வகையிலும் அவங்க உள்ளே போய்க்கலாங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணாங்க இந்த அந்த வகையில் வந்து எல்லா வகையான ஒன்றிய அரசுடைய திட்டங்களையும் அவங்க ஏற்றுக்குவாங்க நம்ம வந்து ஒரு நிப்பாட்டி வச்சு பகுத்தறிந்து இதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தான் நம்ம முடிவெடுப்போம் எடுக்கணும் அவங்க நீட் எல்லா வகை நீட்டு நீட் வேணும்னு கேட்ட மாநிலங்களில் கேரளாவும் தான் ஒன்று பஞ்சாபும் கேரளாவும் தான் மிக முக்கியமான ஒரு மாநிலம்னு வச்சுக்கங்களேன் இது மாதிரி அவங்க வந்து இந்திய அரசுடன் பிளண்டாகி இருக்கக்கூடிய ஒரு இதை தான் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பாட்டி வச்சுருக்காங்க காரணம் வந்து பாஜக அங்கே வெற்றி பெறவில்லை தமிழ்நாட்டில் தோல்வி விட்டுற மாதிரி வந்து அங்கே வந்து இருக்கு திருச்சூரில் மட்டும் வந்து ஒரு தொழிலை வெற்றி பெற்றதுக்கு பெரும்பாலான தொகுதிகளில் வந்து வாய்ப்பு இழந்து போயிருக்குது அந்த நடிகரை ஒருத்தர் நிப்பாட்டினாலும் அதை ஜெயிச்சிருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் காரணம் இல்லைங்கிற செய்தியும் வந்து தலைமைக்கு போயிருக்கு அப்போ தென் மாநிலங்களை வந்து இது போன்ற விஷயங்களை வந்து நிப்பாட்டிட்டு அந்த பணத்தை வந்து வேறு இதுக்கு குஜராத் போன்ற மாநிலங்களுக்கோ அல்லது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கோ இப்போ திருப்பி விட்றது அப்படிங்கிற வேலையை ஈடுபட்டு இருக்காங்க இது மக்கள் மத்தியில் இப்போ திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா இது வந்து இப்போ புரியாத ஒரு பீகார் மாதிரியான ஜார்க்கண்ட் மாதிரியான உத்தரப்பிரதேச மாதிரியான மத்திய பிரதேச மாதிரியான கல்வி வளர்ச்சி இல்லாத மக்களுக்கு இதெல்லாம் வந்து செய்திகளாக இது தெரியாமல் இருக்கும் ஒரு மாநில அரசு மீது கோபம் வரலாம் இப்படிலாம் செஞ்சால் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் வந்து செய்தித்தாளர்களை கூட வாசிக்க நேரம் இல்லாதவர்கள் கூட பையனும் தன்னுடைய மகனை வாசிக்க சொல்லிட்டு வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நீ வீடுகளில் பார்த்தீங்கன்னா நியூஸ் வா காலையில் இருந்துச்சு நீ பேப்பர் வாங்கினா நீ படுறா சொல்லிட்டு பேப்பரை படிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அதிகமான செய்தி தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடியவர்கள் இந்தியாவிலேயே அதிக செய்தி சேனல் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு நம்ம இருந்து பார்த்திங்கனாலும் நிறைய சேனல் வந்து செய்தி சேனலாம் பிரைமாக இருக்குது ஏன்னா அதுக்கான வியூவர்ஷிப் அதிகமாக கிடைக்குதுங்கிற ஒரு காரணம்தான் அப்போ செய்திகளை மக்கள் வந்து அதிகம் உள்ள எடுத்துக்கிறாங்க அப்போ செய்திகளை அவங்களுக்கு போய் சேரும் அதுலேயும் சில சேனல்கள் வந்து உண்மையை சொல்லாட்டினா கூட செய்தித்தாள்கள் மூலமாக சேர்றது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக போய் சேருவதுங்கிற வகையில் வந்து அதிக விழிப்புணர்வு உள்ள வில்லன்ஸ் உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது எப்படின்னா இவங்க மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் செய்ய செய்ய தமிழ்நாட்டுக்கு வந்து தீங்கு செய்ய செய்ய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை நிறுத்த நிறுத்த இவர்கள் தமிழ்நாட்டை விட்டு அந்நியப்பட்டு தான் போயிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் எந்த காலகட்டத்திலும் இவர்களால் உள்ளே நுழைய முடியாததற்கான வேலையை அவர்களுடைய கட்சியும் செய்யுது அவர்களுடைய ஆட்சியும் செய்யுது இது வந்து அதுக்கு நீங்கள் கேரளாவுக்கு நம்ம நம்ம இது இதுக்கு தமிழ்நாட்டுக்கு பேசினாலும் நேற்றைக்கு நேற்றைக்கு முதலமைச்சர் கடிதம் இரவு கடிதம் எழுதியிருக்காரு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு செய்தி வருது கேரளாவுக்கு இதே மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க கேரளாவில் வந்து பாஜகவுடைய ஒரு எம்பி தான் இருக்கார் காரணம் அவர் வந்து ஒரு நடிகர் பட் அந்த நட நடிகர் வந்து எந்த அளவுக்கு அலட்சியமாக நடந்துக்கிறாரு அப்படின்றதுக்கு உதாரணமாக பல விஷயங்கள் அவருக்கு வந்து எம்பி பதவி கொடுக்கும்போதே அவர் சொன்னார் நான் முதலே வேணான்னு தான் என்ன கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போய் கேட்டிருக்காரு அமித்ஷா வந்து அதெல்லாம் முடியாதுன்ட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டார் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு நடிப்பு அரசியலான்னு கேட்டால் நான் வந்து நடிப்பை தான் முன்னாடி வைப்பேன்றதும் சர்ச்சையாக இருக்குது முந்தானத்துக்கு கூட ஏதோ அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஏன்னால் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து அதிகமாக வைக்கப்பட்டு வருது ஸோ அதை குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அதுக்குமே அதுக்குண்டான பதிலை சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு பதிலை வந்து சொல்லிட்டு போகிற ஒரு அலட்சியமான அரசியல்வாதியாக தான் அவரை வந்து பார்க்க முடியுது குறிப்பாக ஒரு ரிப்போர்ட்டர் அடிச்சிருக்காரு தள்ளி விட்டுருக்காரு அப்படிங்கிறது ஒரு போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க அது வந்து அது அவர்களுடைய பிரச்சனை அது அந்த செய்தியாளர்களை எப்படி அவர் நடத்தணும் அப்படிங்கிறதும் இருக்குது ஏன்னா நீங்கள் பல்வேறு வித விதமாக பார்க்கலாம் நீங்கள் செய்தியாளர்களை மிக மோசமாக நடத்தக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படி நடந்துக்கிறாங்க கேரளாவில் வந்து செய்தியாளர்கள் ரொம்ப சுயமரியாதை உள்ளவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இதில் ஒரு சங்கியாக ஒருத்தர் வருவோது எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா சம்பவம் நடந்ததெல்லாம் பார்த்தது கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க நடிகர் நடிகர்களாக இருந்தாலும் சரி பிரபலங்களாக இருந்தாலும் சரி செய்தியாளர்களும் ரொம்ப வந்து இதாக தான் இருப்பாங்க ஒரு சங்கியாக ஒருத்தர் மாறிட்டார் அப்படிங்கும்போது அவருடைய குணமும் எப்படி மாறுதுங்கிறது தான் சுரேஷ் கோபியினுடைய நடத்தை சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மலையாள தலைவலகத்தில் அந்த அறிக்கையை வெளியானதுக்கு பிறகு ஆனால் ஒரு பூகம்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லா வகையான முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவ்வளவு மோசமாக ஒரு சூழல் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஏன்னா ஒட்டுமொத்த அந்த நிர்வாகிகளே சங்கத்துடைய நிர்வாகிகளே வெளியேறிட்டாங்க அமைப்பு கொள்ளாங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு சொல்லி வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அது நடவடிக்கை அரசு எடுக்கிறது சரியாக தான் இருக்கும் அதற்கு வந்து அவங்க உடன்பட்டு தான் போகணும் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இப்போ இணையமைச்சருங்கிற பதவியை பற்றி எந்த விதமான இதுவுமே இல்லாமல் எனக்கு என்ன இருபத்தி ரெண்டு படம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதான் சரி இல்லை சுரேஷ் கோபி ஒரு நடிகராக அவர் ஏதோ எவ்வளோ விஷயங்களும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் மனிதராக அவர் பாஜகவில் சேர்ந்து ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றாலும் அதை வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியர்களுக்கு இழைத்த துரோகமாக தான் அதை பார்க்க முடியும் சார் இந்த சத்ரபதி சிலை வந்து விழுந்ததற்கு பல பேர் வந்து மோடி காரணம் அவர் திறந்து வச்சாலே இப்படி தான் அப்படின்றாங்க பல பேர் வந்து மாற்றி மாற்றி வேற வேறு டிபார்ட்மெண்ட் மேலே வந்து பழிய போட்டாங்க இப்போ ஃபைனலாக ஒருத்தவங்க மேலே வந்து அது ஒரு கொலை வழக்காக வந்து மாற்றிருக்காங்க யார்னா அந்த சிலையை வந்து வடிவமைத்தர் மேலேயும் அதுக்கான இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் மேலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொலை வழக்கு வந்து போட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும் சார் ஆங்க இது முதல்ல வந்து நீ ஒரு சிலையை அமைக்கிறீங்கன்னா அதுக்கான நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த சிலையை வந்து ஒரு வடிவமைப்பாளர்கிட்ட கொடுத்துருப்பீங்க கலைஞர் இறந்ததுக்கு பிறகு கலைஞருடைய நூற்றுக்கணக்கான சிலைகள் திறக்கப்பட்டுருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து கலைஞரால் வந்து ஆயிரக்கணக்கான சிலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அவ்வளோ நடந்திருக்குது இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இது போன்ற விஷயங்கள் வரல ஆனால் அங்கே வருதுன்னா அதுக்கான இவங்களுடைய ஒட்டுமொத்த செயல்முறையே அடிப்படையே தவறாக இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இவங்க திறக்கக்கூடிய பாலம் உடையுது இவங்க போடக்கூடிய பத்து வணிச்சாலை எக்ஸ்பிரஸ் ஹைவே உடையுது சுரங்க பாதையா சுரங்க நெடுஞ்சாலையாக அதுவும் உடையுது இந்த மாதிரி இவங்க தீட்டக்கூடிய திட்டங்களும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கு தவிர உள்ள வந்து உள்ளார்ந்த நோக்கம் கிடையாது ஏன் பட்டேல் சிலையே நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறான் பட்டேல் சிலையை வந்து வைத்த முதல் மலையில் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சவங்க லிஃப்டில் நின்று போனவங்க அந்த உள்ளுக்குள்ளே த மலை பயும்போது வந்து உள்ள சிலைக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து நீர் வந்து வருது ஒழுகுது அப்படி ஒரு ஒரு அச்சத்துக்கு உள்ளானாங்க அப்படிங்கிற செய்திலாம் வந்தது இல்லையா அவருக்கு பிறகு இன்று வரைக்கும் வந்து அங்கே போவது செ செல்வதற்கான நபருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே தான் இருக்குது சார் அதே மாதிரி இன்னொரு முறையும் மழை பெய்யும் போது ஐந்து கற்களில் வந்து அனுமன் சிலையும் வேற வேற சிலைகளில் இருந்தது அதுவும் வந்து பெஞ்ச மழையில வந்து எல்லாம் எல்லா சிலைகளும் மல்லாக்கா படுத்துருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் அப்போ வந்து இன்னைக்கு சார் குஜராத்தில் பாலமும் போச்சு குஜராத் அகமதாபாத் போ போட்ட ரோடு மலையில அதுவும் வந்து காலி இதுதான் சொல்ல வரேன் நம்ம நீங்கள் த தமிழ்நாட்டை ஒரு விமர்சிக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாஜகத்தில் ஒரு பேசும்போது ஊழல் இவ்வளோ இப்போ இந்தியாவிலேயே ஊழல் மிக்க மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே ஊழல் மிக்க மாநிலமாக தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய மாநிலத்தில் தான் இதெல்லாம் நடக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அகமதாபாத்தில் இருக்கட்டும் அல்லது மோடி ஆட்சி இருக்கக்கூடிய அவர் போய் திறந்து வைத்த பல்வேறு விஷயங்கள் வந்தே பாரத் ரயில் அது கூட வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ஒரு பசுமாடு இடித்ததுக்கே உடஞ்சி போச்சு இவ்வளோ நம்ம பார்த்து தரோம் காரணம் வந்து எதுலேயுமே பொறுப்புணர்வு கிடையாது ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து அது யாருக்கு பயன்படணும் அந்த பயன்படுவர்களுக்கான காலமும் இருக்குது அரசு பணத்தில் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்கிறது இருக்கு இல்லையா வெறும் ஓட்டுக்காகவும் வாயுஜாலத்துக்காகவும் எதையோ செஞ்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து செய்த சிற்பிகள் மீது கொலை வழக்கு போடுவதுங்க வந்து ரொம்ப தவறான விஷயம் என்ன சொல்லப்போனால் அதனால் யாருமே பாதிக்கவும் படலை சார் கொல்கத்தால வந்து அந்த பயிற்சி மாணவி மீது மருத்துவ பயிற்சி மாணவி மீது ஒரு மருத்துவ பண்ண பாலியல் வன்கொடுமை அதை எதிர்த்து பல பேர் வந்து போராட்டங்கள் நடத்திட்டே இருந்தாங்க இது வந்து தவறாக ரொம்ப அதிகமா தவறாக சித்தரிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நம்ம பேசியிருந்தோம் இந்த போராட்டம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து காவி ஆடைகள் அணிந்து பாஜகவை சேர்ந்தவங்க வந்து இதை வச்சு நம்ம என்ன ஆதாயம் பார்க்கலான்றதை வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த இடத்துலுமே சார் இந்த போராட்டம் பல பேர் கலைந்து அவங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டாங்க பணிகளுக்கு திரும்பிட்டாலுமே சில இடங்களில் அந்த போராட்டம் அப்படின்றது அந்த போராட்டம் இப்போ கலவரமாக மாறப்போகுது அப்படின்னு அது காரணம் இவங்க தான்ன்ற மாதிரி ஏன்னா காவியாடை அணிந்துட்டு இடையில வந்து பிரச்சனைகளை வந்து கிளப்பியிருக்காங்க திரும்ப இல்லை இதில் குறிப்பாக வந்து பாஜகவினுடைய அரசியல் என்பது இதுதான் ஒரு மாநிலத்துக்குள்ளே வந்து புகுந்து சோசியல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அந்த இப்போ பிரிவினர் இரண்டு பிரிவினர் இருக்காங்கன்னா அந்த இரண்டு பிரிவினரை பிரித்து விடுவது ரெண்டு தரப்பு இருக்குதுன்னா அந்த ஒரு தரப்பு பக்கம் தன்னுடைய ஆலையை ஒருத்தர் அனுப்புறது தன்னுடைய இன்னொரு பிரிவோ வந்து ஒரு தரப்பில் பட்டிக்கிறது இரண்டு தரப்புக்கும் மோத விடுறது அதே மாதிரி வந்து மக்கள் வந்து இரண்டு தரப்பாக இருக்கிறாங்க ஒரு இரண்டு ம மதமாக இருக்கிறாங்க அந்த இரண்டு மதத்துக்கு இடையில் வந்து சண்டையை மூட்டி விடுவது இதுதான் வந்து பாஜகவனுடைய பாணி அதன் மூலமாக வெற்றி பெறுவது இந்தியா முழுக்க அவர்களுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய வேலைகள் வந்து வெற்றி பெற்றதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்குது இப்போ மேற்கு வங்காளத்தில் மம்தா வந்து அவர்களை சரியாக கையாளவில்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அவர் கடுமையாக அவரை எதிர்த்து அரசியல் செய்தாலும் மம்தா அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு இருந்தாலும் அவர் வந்து அந்த கூட்டணியின் இருக்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து காங்கிரஸுக்கு ரெண்டு சீட்டு தான் தருவேன் ஒரு சீட்டு தான் தருவேன்னு சொல்லி புறக்கணித்ததெல்லாம் அதனுடைய விலை இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும்போது இருக்கக்கூடிய சூழலும் இப்பையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான விலையை வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இரண்டாவது எனக்கு கீழே வந்து எனக்கு எதிராக நான் தான் காங்கிரஸ் எனக்கு எதிராக பாஜக இருக்குதுன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க மீண்டும் என் காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் நான் உள்ளே இணைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்படி அந்த இது இந்த ஒரு நினைப்பு வந்து எதுன்னு எங்க போய் வச்சிருக்குன்னா ஒரு ஒரு கொலை வழக்கு மிக மோசமான விஷயமாக கண்டிக்கத்தக்க விஷயந்தான் எல்லாம் சரி தான் ஆனால் அதுக்கான இந்திய அளவில் வந்து உச்சநீதிமன்றமே தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அதற்கான பல்வேறு வழிமுறைகளை செய்துவிட்டு மாநில அரசுக்கு உத்தரவுகளையும் போட்டாங்க இவரவும் நடந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அங்கே வந்து ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குனா அதற்கு பின்னாடி பாஜக இருக்குதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா இதே மோடி வந்து டெல்லியில் போராட்டம் நடக்கும்போது போராட்டக்காரர்களை உடையிலே வைத்து அடையாளம் காணலாம்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு பிரதமர் வந்து ஒரு மா சிறுபான்மை மக்களை பற்றி வெளிப்படையாக சொன்னார் இப்போ இங்கே வந்து காவி உடைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா காவி உடைகள் தென்படுகிறதுங்கிறது உண்மை தான் ஆனால் ஒரு எல்லை கையை மீறி இப்போ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் அங்கே எப்படியாவது மேற்கு வென்று வென்றுவிட வேண்டுங்கிற ஒரு இதில் இருக்காங்க அதனால் அதுக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பாக நினைத்து கலவரங்களை மீண்டும் மீண்டும் கலவரம் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் பல்வேறு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா வரலாற்றில் மிக அதிகமான உள் உள்ளூர் கலவரங்கள் நடந்த ஒரு மாநிலமாக மேற்கு வங்காளத்தை சொல்லலாம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போதும் சரி பல்வேறு காலகட்டத்திலேயும் மிக மோசமான கலவரங்கள் நடந்த மாநிலங்களில் ஒன்றாக மேற்கு வங்காளம் இருக்குது ஸோ அதனால் அங்கே வந்து இவர்களால் தூண்டிவிட முடிகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ட்ரிகர் பண்ண முடியுது ரொம்ப அதிக மக்கள் தொகை கொண்ட மா மாநிலமாக பாஜ அங்கே மேற்கு வங்கம் இருக்குது ஏன்னா குறுகிய நிலப்பரப்புக்குள் மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலமாக இருக்குது அங்கே இவங்களால் வந்து இவங்களுடைய வேலைகள் செய்ய செயல்பட முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து பாஜக ஒரு பொன்னான வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது மம்தாவினுடைய இது ஆனால் அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கன்னு தூண்டி விடுறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மம்தா சில விஷயங்களில் வந்து தன்னுடைய ஆட்சி எப்படி பண்ணாலும் பரவாயில்ல காங்கிரஸ் எந்த சூழ்நிலையும் வளர்ந்துடக்கூடாதுங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது மாதிரி தான் காட்டிக்கிட்டாங்க தேர்தலின் போது அது வந்து இன்றைக்கு வந்து பிரதிபலிக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இந்தியா கூட்டணியாக இருந்திருந்தால் ரொம்ப சுலபமாக அவர் வந்து இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்க முடியும் அவர் வந்து அவர் தனித்தே நின்று தன்னுடைய வெற்றியை காட்டிக்கொள்வோம் அப்புறம் மற்ற மாநிலங்களில் கூட்டணியை வச்சுக்கிறோங்கிற மாதிரிலாம் அவங்க பேசியிருந்ததுக்கான விலையை இன்று அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட இதுக்கு பின்னால் இருப்பது வந்து முழுக்க முழுக்க பாஜக தான் ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உடைகள் மூலமாக தெரிகிறது தொடர்ந்து இந்த போராட்டம் நடப்பதை முடிந்து போன விஷயத்துக்கு வந்து திரும்ப திரும்ப ஏன் மாணவர்கள் போராட்டம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ குறிப்பாக இந்த ஈடியும் போய் இறங்கியிருக்குது அந்த அந்த மருத்துவ அதிகாரியின் உடைய வீட்டில் வந்து இடியும் போய் விளையாடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே வந்து மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையை அணைய விடாமல் இது லைவ்லேயே வச்சுருக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க சார் யோகி ஆதித்யநாத் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா கொள்கைகள் அப்படின்ட்டு புதுசாக சில வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அரசுடைய நலத்திட்டங்கள் பற்றி அதிகமாக வந்து இன்ஃபுளுசஸ் வந்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தொகை வந்து கொடுக்கப்படும் நாட்டுக்கு வந்து சொற்று கொடுப்பாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர்ல நவம்பர் டிசம்பர்ல மா மாடு பனியில் சொல்லி அங்கே ரோடு உத்தரப்பிரதேச முறை ரோடு முழுக்க மாடுகள் தான் இருக்கும் தாங்கக்கூடிய மாதிரி தானே சார் அவங்களுக்கு தோலே இருக்கும் மாடுகளுக்கு குளிர்க்க தாங்கக்கூடிய மாடு இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து மில்க் பண்ண முடியாத ஒரு கவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னென்னா அதுக்கு அவ்வளோதான் மற்றக்கறைன்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே வந்து அது வந்து எந்த விதமான பயன்பாடு இருக்க முடியாது அப்படி இருக்கிறது இங்கே த இங்கெல்லாம் இங்கே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கறிக்கட்டைக்கு ஊற்றுருவாங்க கடைசியாக அவ்வளோதான் அது அது அதனுடைய வயதை மூப்பு எட்டினா அதுக்கு உட்டாக இயற்கையாக சாகணும் ஏதாவது நோய் வந்து ஏதாவது ஒரு மழைக்காலத்தில் ஏதாவது கோமாரி நோய் ஏதோ ஒரு நோய் வந்து இறந்து போகக்கூடிய சூழலில் தான் அது வந்து உடல் அமைப்பும் ஆயிரும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அது வந்து விற்றுவாங்க அது இந்த இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும் வச்சு அடுத்து இன்னொரு நூறு மாடு வாங்குறது கூட பயன்படும் ஆனால் அங்கே வந்து விற்க நீங்கள் மாட்டை வந்து கறிக்கட்டிக்கு விற்க முடியாது அந்த தடை சட்டம் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டை வைத்து விட்டுறாங்க அது எங்கே மேய்ஞ்சாலும் அதை இவனும் அடிக்கவும் முடியாது கேட்கவும் முடியாது இப்படியான சூழல் அங்கே இருக்குது அது வந்து ரோடுகளில் இருக்கக்கூடிய ஹைவேல பூராமே மாடு தான் உட்காந்துருக்குது இப்போ என்னன்னா அரசு வேலை மணக்கிட்டு போய் அந்த மாடுகளுக்கு வந்து போர்வை போர்வைகளுக்கு இது மாட்டுக்கு ஆம்புலன்ஸு இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பெருமையாக பேசுனா எவ்வளோ எட்டு லட்சமாக யூடியூப்க்கு நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் ரெண்டு லட்சத்திலேருந்து நாலு லட்சம் வந்து ஃபேஸ்புக்கை எக்ஸ்தலம் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி கூட்டிருக்காங்க காதல் படத்துல சுகுமார கேட்பார் இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி நாய்பம்பிக்க விடுறாரு அவரு சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கான கனவு இப்போ வந்து நிறைவேற்றப்பட்டு பல இடங்கள்ல வந்து தண்ணீர் வந்து விழுது விவசாயிகள் வந்து அப்படின்ற பல வீடியோக்கள் வந்து வெளியேற்றிருக்கு இந்த தருணத்துல அதனுடைய வெற்றியை பத்தி நம்ம பேசிய கண்டிப்பா பேசிதான் குறிப்பாக வந்து அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கலைஞருடைய பங்குங்கிறது வந்து தனி புத்தகமாவே போடலாம் அவர் எத்தனை முறை அதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்காரு பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் அந்த பகுதிக்கு போகும்பொழுதெல்லாம் அந்த திட்டத்தை பற்றி பேசுவது அந்த நில அமைப்பு ரீதியாக ஒரு தாழ்வான பகுதியிலேருந்து உயர்வான பகுதியை நோக்கி கொண்டு போகிறதுக்குலாம் இன்றைக்கி வந்து இந்த பத்தாண்டுகளில் வந்து ஒரு வாய்ப்பு வந்துருக்குது பெரிய ஒரு மெகாவாட்டு எடுக்கக்கூடிய ஒன்றை மகா வாட்டு ஒரு நாளைக்கு செலவு பண்ணக்கூடிய அளவில் இயந்திரங்கள் உருவாகி இருக்குது பம்ப் பம்பிங் மிஷின்ஸு அந்த சேஷனுக்கான இயந்திரங்கள் அதெல்லாம் வந்து இந்த பத்தாண்டுகள் உருவாகிருக்கும் போது இதெல்லாம் முன்கூட்டியே வந்திருந்த கலைஞர் வந்து அப்பயே கூட சாதிச்சு முடிச்சிருப்பார் ஆனால் இந்த திட்டங்களுக்கான எல்லா அடிப்படை பணிகளையும் அவர் முடிச்சு வச்சு போனார் இந்த திட்டத்துக்கான எல்லா விதமான புகழும் அவரை தான் சேரும் குறிப்பாக இந்த இந்த திட்டத்தின் மூலமாக குழாய் மூலமாக தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் குட்டைகள் இதெல்லாம் வந்து நிரப்புறது அது அது வந்து நிரம்பக்கூடிய வீடியோக்கள் வருது மழை காலத்தை தாண்டியும் இருக்கக்கூடிய சூழலில் வருது அப்படின்னா இது அது அந்த மகிழ்ச்சியை தான் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அரசு செயல் எப்படி சரியாக செயல்பட்டால் எப்படி இப்படி ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது அதாவது வழக்கமாக நம்ம வந்து குளங்களை நம்பி தான் ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்தாங்க குளங்களில் நீர் சேரும் அந்த நீரை பயன்படுத்தி குடிநீருக்கோ அல்லது ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் வந்து பய இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எங்கோ இருக்கக்கூடிய நீரை குழாய் வழியாக குளங்களை இப்போ நிரப்பிகிட்ருக்கோன் இருக்கு இல்லையா அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வளத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா குளங்களில் போய் எடுக்காட்டினாலும் குடிநீருக்கு அதை பயன்படுத்தாவிட்டாலும் நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடும் ஸோ அந்த பகுதியே வந்து இன்னும் பசுமையாக மாறும் குறிப்பாக காங்கேயம் போன்ற பகுதிகளெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மலையை விட்டுச்சுன்னா அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் அங்கே மழை இருக்காது தென்மேற்கு பருவமழையை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே பெரிய ஒரு மலையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த பகுதிகளிலாம் அந்த இந்த போய் நீர் போய் சேரும் பொழுது நிலத்தடி நீர் இயற்கையாகவே அங்கே உயர்ந்து வேறு ஒரு அவங்க ரிசல்ட் நமக்கு தரும் இப்போ நம்ம பெண்களுக்கான திட்டங்கள் செய்யும்பொழுது அது வேறொரு வடிவமாக அது ரிசல்ட் கொடுக்குறது இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து போய் கிராமங்களில் அந்த குறிப்பிட்ட கிராமங்களில் போய் தண்ணி சேரும்போது கிராமங்களுக்கு நிலத்தடி நீர் உயரும் பொழுது அவங்க விவசாயிகளுக்குடைய பம்பு செட்டு இதெல்லாம் வந்து செலவு மிச்சமாகும் எல்லா விதமும் நல்லது தான் நடக்கும் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய வெற்றி முழுவதும் கலைஞரை தான் சேரும் அதை கடுத்து நம்முடைய முதலமைச்சருக்கு சேரும் சார் இப்போ இந்த பிஎம்எல்ஏ வழக்குகளில் வந்து ஜாமீன் என்பது விதி சிறை என்பது விதி வழக்கல்ல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்க எப்பவுமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கருத்துக்கள் வந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் பட் தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ இதை அவங்க சொல்லியிருக்காங்களே சார் இது குறித்து தொடர்ந்து ரெண்டு வழக்கம் நேற்றைக்கு கவிதா தெலுங்கானா வச்சிருந்த அவர் விடுவிச்சிருக்காங்க நேற்று மாலையே ஒரு வெளியில் வந்துட்டாங்க சிறையை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒருத்தர் பிரேம் ஒருத்தர் அவரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இரண்டு பேர் விடுதலை செய்த போதும் வந்து கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு என்பது வெளியிலே விட முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான வழக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது ஒன்று குறிப்பாக இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனை நான்கு ஆண்டு தான் சொல்கிறாங்க மணி லாண்ட்ரிங் வழக்கையை வந்து அதிகபட்ச தண்டனையை நான்கு ஆண்டுகள் தான் வழங்க முடியும் அந்த நான்கு ஆண்டுகளில் மூன்றில் ஒரு பங்கு தண்டனையை அனுபவித்தவர்களுக்கு வந்து நீ வந்து பயில் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் மிக நீண்ட நாட்களாக சிறையில் இருக்காங்க மணிஷ் சிசோடியா வந்து பதினேழு மாதங்கள் சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி பதினாலு மாதமாக போகுது இதெல்லாம் வந்து அதாவது தண்டனை ஒரு ஒருவேளை குற்றவாளியாக இருந்தாலும் கூட தண்டனை காலத்தை விட மிக அதிக நாட்கள் வந்து அவங்க இருக்காங்க அதுக்கு நீ குற்ற விசாரணை இன்னும் தொடங்கலை இன்னும் நீங்கள் வந்து மற்ற எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது புதிய புதிய நாங்கள் வந்து ஆதாரங்களை சேர்க்கிறோம்னு சொல்லி வந்து வேணும்னே வந்து நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் வந்து நீட்டிச்சுட்டே போகிறாங்க அப்படிங்கும்போது நீதிமன்றம் கோவப்பட்டு தான் சில விஷயங்களை பேசியிருக்காங்க இந்த இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் செந்தில்பாலாஜி அவர்கள் வழக்காக இருக்கட்டும் மற்றவர்களுடைய வழக்காக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இது பிரதிபலிக்கும் இந்த பிஎம்எல்ஏங்கிறதே வந்து ஒரு ஆ மிரட்டலுக்கான ஒரு விஷயமாக வச்சுருக்காங்க நான் எழுதி வச்சுருக்கேங்க இவர்கள் வளர்க்கக்கூடிய இந்த மிருகம் பாஜகவை தின்று சரிக்கும் ஒரு நாள் வரும் அந்த நாள் இவங்க இன்னைக்கு வந்து அநியாயமாக எதிர்கட்சியினுடைய இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் இவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக பிடிச்சி சிறையில் போட்டு வச்சு எல்லாம் இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக இந்த இவங்க இந்த வளர்க்கக்கூடிய இந்த ஒரு வேட்டை நாயை போல வளர்க்குறாங்க இல்லையா இவர்கள் இந்த இந்த வழக்கு இந்த சட்டப்பிரிவு என்பது அவர்களுடைய குரல் வலையும் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் மிக சிறந்த சொல் செயல் அப்படின்ட்டு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தைக்கு வந்து எந்த அளவுக்கு அவர் உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் திமுக தலைவராக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று ஏழு ஆண்டுகள் வந்து நிறைவு அடைஞ்சிருக்கு இந்த தருணத்தில் முதலமைச்சர் அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசி நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ண முதலமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு தனியாக நம்ம பேசலாம் அது ஒரு கால காலகட்டம் இருக்குது நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும் தினந்தோறும் கூட பேசுகிறோம் ஆனால் திமுக தலைவராக அவருடைய செயல்பாடு அப்படின்ட்டுருக்கு இல்லையா திமுகனுடைய செயல் தலைவராக இருந்தவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பொதுக்குழுவில் அது தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த பொறுப்பேற்றதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய செயல்பாடுகள் இன்றளவுக்கும் இருந்து இத்தனை ஆண்டுகளில் அவருடைய ஒரு திமுக ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவராக எந்த இடத்துலையுமே வந்து சிறு சறுக்கள் கூட இல்லாமல் அவர் போயிட்டுருக்கார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொறுப்புக்கு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தல் வருது அந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் அதற்கான கூட்டணியை அமைக்கிறார் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி அச்சு கொலையாமல் இருக்குது புதிதாக தான் அங்கே வந்து ஆள் சேர்ந்திருக்காங்க தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் எந்த விதமான சிறு சலசலப்பு கூட இன்றைக்கி வரைக்கும் இல்லை இதுவரைக்கும் வந்து எனக்கு தெரிய எனக்கு தெரிய அர தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இவ்வளோ நாள் வந்து கூட்டணி கட்சிகள் எந்த விதமான இன்றி பிரச்சனையின்றி ஒரு கூட்டணி முறிவின் இல்லாமல் வந்து எதுவுமே வந்து போனதே கிடையாது நீங்கள் மூப்பனாறு தமிழ்நாடு தமிழ் மாநில காங்கிரஸை துவங்கி கூட்டணி வைக்கிறார் தொண்ணூற்றி ஆறில் திமுக கூட்டணி வைக்கிறார் இரண்டே ஆண்டுகளில் முறித்து கொண்டு போய் அவர் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிறார் எந்த ஜெயலலிதாவை எடுத்து அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதோ அவர் காங்கிரஸில் இருக்கார் காங்கிரஸ்லேருந்து ஜெயலலிதாவுடன் வந்து கூட்டணி வைக்கிறாங்க அதை எதிர்த்து ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து வர்றார் அதே மூப்பனார் அதே ஜெயலலிதாவுடன் போய் சேர்றார் அப்போ வந்து காங்கிரஸுக்காரங்க என்ன நினச்சிப்பேன் நான் என்ன லூஸாக அப்படின்னு என்ன நினச்சேன் அப்படிலாம் வந்து ஒரு அரசியலில் வந்து கூட்டணிங்கிறது வந்து நிலை இல்லாமல் தான் இருக்கும் எனக்கு தெரிய இவ்வளோ நாள் வந்து ஒரு கூட்டணியினுடைய அச்சுக்கள் குலையாமல் நடத்தி செல்பவர் அப்படின்னா எம் கே ஸ்டாலின் தான் சொல்ல முடியும் அவர் திமுகவை என்னுடைய கிடைத்த தலைவர்கள் மூன்றே தலைவர் மூணாவது தலைவர் அவர் அண்ணா பொதுச்செயலராக இருக்கிறார் அதற்கு பிறகு கலைஞர் வருகிறார் கலைஞர் வந்ததுக்கு பிறகு பிரசிடென்ட் முறை அதாவது தலைவர் முறையாக மாற்றுகிறார் தலைவர் முறைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் மூணாவது இதில் வந்து இருக்கார் அவருடைய தலைமையில் தன்னுடைய கட்சியை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு போகிறாரு தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு போகிறாரு ஆட்சியையும் சிறப்பு நடத்துகிறாரு இந்திய அளவிலான ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டை பாதுகாக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு தலைவராக திமுகவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் திமுகவினுடைய பொற்காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்ல முடியும் சார் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி